Welcome to Ayana's Kitchen. We will see how to make fried chili chicken. I have one bowl of boneless chicken. I have cut it neat. This bowl is 300 grams. I have all the pieces. Now, I will add 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 லெமன் இந்த அளவு போட்டு நல்லா கையிலேயே விட்டு ஃபுல்லா எல்லா பீஸ்லயும் அந்த லெமன் Pepper, salt, மூணு நல்லா படற வரை கலந்துக்கோங்க இந்த அளவு கலந்துட்டு half an hour மூடி வெச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா ஊறும் அதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல chicken வந்து நல்ல சாஃப்ட்டாவும் ஜூசியாவும் இருக்கும் half an hour ஊறட்டும் இப்ப chicken நல்லா ஊறிடுச்சு அதல 2 ஸ்பூன் அளவுக்கு corn flour மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு refined flour போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவு கலந்துக்கிட்டு நாம என்ன எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் முதல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு பண்ண அப்படியே ஒண்ணுனா எடுத்து கேடா இருக்கேங்கிறதுக்காக ரொம்ப ஃபுல்லா போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாவே போடுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும் பாருங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டவே இல்ல பாருங்க என்ன இது இந்த அளவுக்கு நல்ல நுரைய வந்துச்சு இப்போ நுரை குறஞ்சிட்டே வருது உங்களுக்கு நுரை சிலுசிலுப்பு நின்னும் நீங்க எடுத்துறலாம் பாத்தீங்களா அடுப்பத்தை வச்சு pan வச்சிருக்கேன் அதுல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு தூளா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பூண்டு இருக்கும் இது அது நல்ல குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் போட்டு நல்ல brown color ஆகற வரைக்கும் வதக்கிடுங்க அப்பதான் நல்ல வாசனை உங்களுக்கு தூக்கலா இருக்கும் இந்த அளவு கலர் மாறனவனா ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு வெங்காயத்தை அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா இது எப்படி பூண்டு கலர் மாறி இருந்ததோ அந்த அளவு வெங்காயமும் நல்ல கலர் மாறி வரப்படணும் அந்த அளவு வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கிருச்சு இப்போ இதல என்னென்ன பொருள் சேர்க்கணும்ங்கறத நான் சொல்றேன் பாருங்க chili flakes காஷ்மீரி ரெட் chili மிளகாய் 1 ஸ்பூன் சக்கரை தேவையான அளவு உப்பு மிளகு தூள் இது எல்லாத்தையும் அப்படியே இந்த இதல போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலே எல்லாமே பொரியட்டும்
பாருங்க இந்த அளவு பொரிஞ்சேனா டார்க் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வேணா கூட போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கோம் காஷ்மீரி ரெட் சில்லி மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால காரம் பார்த்து போட்டுக்கோங்க சாஸ் போடும்போது இந்த அளவு கலந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவு கொதிச்சு நல்ல வாசனை பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும் அந்த ஊற்றின கார்ன்ஃப்ளவர் மாவுடைய வாசனை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி எடுத்து வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை வெந்தயக்கீரை தான் அது நல்லா இப்படி கசக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனை இறங்கும் வெளியே கசக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் மிக்சியில் ஒரு அடி அடித்து கூட சேர்த்துக்கலாம் வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த சாஸ் ஃபுல்லாக அது உள்ளே இழுத்துரும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க ரொம்ப தண்ணியாக வச்சிங்கன்னா உள்ளே போட்டிருக்கிறது கிறிஸ்மஸ் குறைஞ்சிரும் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் அப்படியே நிற்கும் அதில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காகிடுச்சு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்